கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் நடமாட முடியாத நோயாளி ஒருவரை சக்கர நாற்காலியிலிருந்து மருத்துவமனை ஊழியர் ஒருவர் கீழே தள்ளிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு தலைமை மருத்துவமனையில் கிட்னி மற்றும் கல்லீரல் பிரச்சினை காரணமாக சிகிச்சைக்காக வந்த ஒரு நோயாளி கடந்த ஒரு வாரமாக அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். எழுந்து நடமாட முடியாத அந்த நோயாளியை சக்கர நாற்காலியில் படுக்கைக்கு அழைத்து வரும் மருத்துவமனை ஊழியர் நோயாளியை தாமாக இறங்கிச் சென்று படுக்கைக்கு செல்லுமாறு அறிவுறுத்துகிறார். ஆனால் கிட்னி பாதிப்பு காரணமாக எழுந்து நடக்க முடியாத அந்த நோயாளி உதவி செய்யுமாறு மருத்துவமனை ஊழியரிடம் கோரிக்கை வைக்க அதற்கு மறுப்பு தெரிவித்த அந்த ஊழியர் நோயாளி மீது கடுமையாக நடந்து கொண்டதுடன் நோயாளியை தகாத வார்த்தைகளால் திட்டி சக்கர நாற்காலியிலிருந்து அவரை கீழே இழுத்து தள்ளிவிட்ட சம்பவம் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இச்சம்பவத்தை அங்கிருந்த மற்றொரு நோயாளி தனது செல்போனில் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். நோயாளியை கீழே தள்ளிவிடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த மருத்துவமனை ஊழியரான பாஸ்கர் என்பவர் தனக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை இருந்ததால் நோயாளியை தூக்கி படுக்கையில் அமர்த்த முடியாது என விளக்கமளித்திருக்கிறார். இதனையடுத்து நோயாளியை தள்ளிவிட்ட பாஸ்கரை உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து அவரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் துறை ரீதியான நடவடிக்கைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.